கடந்த வாரம் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதிலிருந்து நம்ம அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றியும் நம்ம வந்து இப்பொழுது பேசலாம். இதுக்கு முன்னால் முடிந்த வாரம் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் வீக், அதாவது தீபாவளியை முன்னிட்டு அண்டு அதர் ஹாலிடேஸ்னால ஒரு ஷார்ட் அண்ட் வீக்கு. பட் இந்த வாரம் நல்ல புல்லிஷாகவே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை முடிந்த வாரம் வந்து ரொம்ப புல்லிஷாகவே முடிஞ்சிருக்கு. அதாவது நிஃப்டி 8014, அதாவது 8000 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் பார்த்தா புல்லிஷ் டெண்டன்சி ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஸ்பாட் நிஃப்டிக்கும் ஃபியூச்சர் நிஃப்டிக்கும் ப்ரீமியம் குறைஞ்சிட்டே வருது. தோ இன்னும் அடுத்த வாரத்தில் எக்ஸ்பைரி இருந்தாலுமே நல்ல புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு 8050 முடியும். இந்த வரப்போகிற வாரம் 8050 முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வரப்போகிற வாரம் எக்ஸ்பைரி பீரியடு முடியும்னு எதிர்பார்க்குறோம். இப்போது என்ன நம்ம செய்யலாம், வாங்கலாமா, இந்த வாரம் வாங்கலாமா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக வாங்கலாம். பட் இப்போ வாங்குறப்போ ஒரு மீடியம் டேர்ம், ஒரு 2 மாதங்கள் வைத்துக்கொள்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வைத்துக்கொண்டு தான் நம்ம வந்து புல்லிஷாக இருக்கணும், அப்படித்தான் லாங் போகணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8300 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த லோ தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். 7750 7800 இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். மார்க்கெட்டினுடைய போக்கு புல்லிஷாகத்தான் இருக்கும். பர்டிகுலர்லி நீங்கள் வரப்போகிற 2 மாதங்களுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய என்ஏவி பேஸ் பண்ணி முடியக்கூடியதுனாலையும் எஃப்ஐஎஸ்னுடைய என்ஏவிஸ் முடியறதுனால 31st December என்ஏவிக்காகவும் கண்டிப்பாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்திங்கனாலும் இப்போ இதுவரைக்கும் அக்டோபர் தீபாவளி டைமோ இல்லை அக்டோபர் எண்டில் முடியக்கூடிய பர்ச்சேசஸ் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 2-3% வித்தின் த நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு. இது வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் எடுக்கணும். 10-11% வரைக்கும் மேலே ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு 2% கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த கணக்கெல்லாம் வைத்து பார்க்குறப்போ அந்த 8300 என்பது டிசம்பருக்குள்ளே அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் டு பி ஆன் தி லாங் சைடு இருக்கிறது தான் பெட்டர். நிஃப்டிங்கிறது இப்போ புல்லிஷாக இருக்கிறது, லாங் இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.